இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, செட்டிநாடு முறைப்படி புழுங்கரிசியில் முறுக்கு எப்படி சுற்றலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நல்லா மொறு மொறு கிருப்பியாக சூப்பராக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஒரு கப்புங்க இட்லி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்குறேன். 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் ஒரு கப்பு தான் எடுத்துருக்கேன். ஊற வச்சு 4 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு வச்சுருக்கேன். அதுக்கு வந்து டீஸ்பூனில் வந்து 3 டீஸ்பூன் உளுந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேங்க. அந்த மாதிரி பொன்னேரமாக வறுக்கணும். வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உளுந்தை பொடி பண்ணி ஜலிச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்சாலும் நம்ம ஜலிக்கணுங்க. நைஸ் சல்லடையில் வச்சு ஜலிச்சுக்கோங்க. நல்லா ஒட்ட சளிச்சாச்சு. இந்த கப்பி வந்து தேவையில்லை, இதை கீழே தூர போட்டுடலாம். அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, கட்டியாக அரைக்கணும். நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன், அதாவது ரிப்பன் பக்கடாவிலாம் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதை மாதிரி பார்த்து கெட்டியாக நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆனால் முறுக்கு தாங்க எல்லாம், அம்மா முறுக்கே போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. முறுக்கில் நிறைய வெரைட்டி இருக்குதுங்க. பற்று முறுக்கு இருக்குது, அச்சுகள்லேயே எத்தனையோ அச்சு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தேன்குளம் முறுக்கில் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ அதுக்குள்ளே தேவையான மசாலாலாம் அரைச்சிக்கலாங்க. சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. பூண்டு வந்து ஒரு பெரிய பல்ல, ஒரு 7 பல் எடுத்துருக்குறேன் பூண்டு. இப்போ பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சிக்கிட்டு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள். அதையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு. அந்த சோம்பெல்லாம் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிடுங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இதே வந்து நல்லா வெதை வச்சு அமுத்து, ஸ்பூனை வச்சு அமுத்துனீங்கன்னா அது கீழே வடிஞ்சு வந்துடும். சக்கையை எடுத்துடலாம், ஏன்னா முறுக்கு குழலில் வச்சு அடைக்கும்ல, அதுக்காக தான். தட்டைனா நம்ம அப்படியே போட்டுடலாம். இது வந்து முறுக்கு குழலில் வந்து அடைக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருங்க, எவ்வளோ சக்கை இருக்குதுங்க. இதை வந்து நம்ம முறுக்குழாயில் வந்து அடைக்கும், அதுக்காக தான் நான் வந்து உங்களை இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்கிறது. எள்ளுங்க, கருப்பு எள் வந்து 1¼ ஸ்பூனும், ஓமம் வந்து நல்லா ஜீரணமாகும், 1¼ ஸ்பூன் போட்டுக்கலாம் ஓமம். இப்போ வந்து பட்டருங்க, பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுருங்க, நல்லா இந்த மாதிரி கரைய வச்சுருங்க. இந்த மாதிரி 1¼ ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், ரொம்ப போட வேண்டாம். உப்பு வந்து 1½ ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் உளுந்து மாவு அரைச்சி போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். நல்லா தண்ணி தேவைப்படாது. அப்படி இப்போ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தொளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு பிசைஞ்சாச்சுங்க, சூப்பராக வந்துச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றலாம், கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குழலில் போடுறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் முறுக்கு வந்து. வேகட்டுங்க, அப்புறம் பார்ப்போம். இப்போ வாங்க திருப்பி விட்டுக்கலாங்க.
ஒரு 2 நிமிஷம் பொறுத்தே திருப்பி விடுங்க. உடனே புளிஞ்சு போட்ட உடனே திருப்பி விடாதீங்க. இந்த முறுக்கு நல்ல டேஸ்ட் இருக்குங்க. வயித்துக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா நம்ம மசாலா எல்லாம் அரைச்சு பூண்டு பெருங்காயம் எல்லாம் அரைச்சு போட்டுக்கிறோம். சோம்பலாம் எல்லாமே ஜீரண சக்தி உள்ளதுதான். ஓமம் போட்டுக்கிறோம். இது நல்லா இருக்கும், முறுக்கு டேஸ்டாக இருக்கும். ஆனால் அரிசியை மட்டும் நல்லா ஊற வச்சு நைஸாக அரைச்சிருங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிருங்க. இல்லைன்னா கிரைண்டரில் போட்டு நான் கொஞ்சம் சேர்த்து கூட கிரைண்டரில் போட்டு அரைச்சிருங்க. நான் கொஞ்சமாக இருக்கனால உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு மிக்சியில் அரைச்சேன். இப்போ வாங்க திருப்பி விட்டுக்கலாங்க. வேகட்டுங்க. நான் இருக்கிற மாவு எல்லாம் புளிஞ்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. இப்போ வாங்க முறுக்கெல்லாம் சுட்டு முடிச்சாச்சுங்க. புழுங்கல் அரிசி மசாலா முறுக்கு செம்ம சூப்பராக வந்துருக்குது. நான் போட்ட அளவுகளோடு நீ மாவை மட்டும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுகளோடு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.